श्रीमान् वेङ्कटनादारिह कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ராமானுஜர் யாதவ பிரகாசர் என்னும் குருவிடம் வேதாந்தத்தை கற்றார். இந்த யாதவ பிரகாசர் ராமானுஜரின் அறிவு கூர்மையை கண்டு பொறாமை கொண்டார். இவரை ஒழித்து விட்டால்தான் தன்னுடைய மதம் நிலைக்கும் என்று நினைத்தார். ஆகையால் கங்கா யாத்திரை என்னும் பெயரில் இவரை அழைத்து கொண்டு செல்கிறார். நடுவிலே விந்தியமலையிலே யாதவ பிரகாசரின் எண்ணத்தை தெரிந்து கொண்ட ராமானுஜரின் தம்பி கோவிந்தன் என்பவர் அவரை திருப்பி அனுப்பிவிடுகின்றார். ராமானுஜருக்கு அந்த காட்டிலே வழி தெரியவில்லை. அப்பொழுது பேரொருளாளன் வேடுவனாகவும் பிராட்டி பெருந்தேவி தாயார் வேடுவச்சியாகவும் வந்து ராமானுஜருக்கு வழிகாட்டி அழைத்து வந்தனர். வரும் வழியிலே தாகமாக இருக்கின்றது என கேட்டனர். அப்பொழுது அந்த வேடுவனுக்கும் வில்லத்துக்கும் தண்ணீர் தருவதற்காக அருகில் இருக்கும் கிணற்றிற்கு சென்று தீர்த்தம் எடுத்து வரும் பொழுது அவர்கள் இருவரும் காணவில்லை. பொழுது விடுகின்றது. பார்த்தால் நேரே புண்ணியக்கோட்டி விமானம். உணர்கிறார் ராமானுஜர், ஆம், பேரருளாளனே தமக்கு வந்து வழிகாட்டினார் என்பதை உணர்ந்து அந்த எம்பெருமானிடம் அன்பு பூண்டு தினமும் அந்த கணத்திலிருந்தே வரதனுக்கு அந்த கிணற்றிலிருந்து தீர்த்த கைங்கரியம் செய்தார். அந்த இடத்திற்கு சால கிணறு என்று பெயர். ராமானுஜரும் காஞ்சியிலே திருக்கட்சி நம்பிகள் மூலமாக வரதனிடம் பேசி பல சந்தேகங்கள் தெளிகின்றார். ராமானுஜரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்காக வழிகாட்டி ஆட்கொண்டதால் சம்பிரதாய சம்ரக்ஷக பண்டிதாய நமகா என வரதனுக்கு ஒரு போற்றி உண்டு. இன்றும் அந்த நினைவாக காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா 21 நாட்கள் முடிந்ததும் அனுஷ்டான குல உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜருடன் சிறிலிமேடு சாலக்கிணறு அனுஷ்டான குல ராமானுஜர் சன்னதிக்கு எழுந்தருளி சாலக்கிணறு தீர்த்தத்தில் திருமஞ்சனம் கண்டருளி பின்னர் வேடுவர் திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மனிதருண்டு மா
நாடென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே.